ஐபோன் கஷ்டங்களுக்கு அப்புறமாக இஷ்டங்கள் போட போறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஐபோன் கஷ்டங்களே இன்னும் ஏகப்பட்டதா இருக்கு ப்ரோ, நீங்க அதையும் சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய குமுறல்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஐபோன் கஷ்டங்கள்ல இருந்தது. மேபி அதை பார்ட் டூ வீடியோவா அப்புறமா பார்க்கலாம். பட் நிறைய பேர் கேட்டதற்கு என்னங்க ஐபோன் இஷ்டங்கள், ஏன்னா நானும் இந்த ஸ்மார்ட் போனை கடந்த 4-5 மாதமா யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு உண்மையாதான். பட் அந்த விஷயங்கள் என்னன்றதை குயிக்கா பார்த்துடலாம். லெட் ஸ்டார்ட் வித் மை ஃபேவரட். ஏன்னா இதுல 1% சார்ஜை வச்சுட்டு நான் கிட்டத்தட்ட 15-20 நிமிஷமா எல்லா இடத்துலையுமே ரோம் பண்ணியிருந்தேன், இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டேன். பட் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக 5% மேலே போனாலே நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன், ராமர் கிழிச்ச கோடு மாதிரி வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். ஏன்னா எப்போ ஃபோன் ஆஃப் ஆகும்னே தெரியாது. 1% வச்சுட்டு நான் 800 ரூபாய்க்கு பெட்ரோல் போகிறதுக்கு போய் பெட்ரோல் பங்க்கில் பக்கு பக்குன்னு இருந்தேன். பட் போட்டுட்டேன், வீட்டுக்கு வந்து சார்ஜ் போடுற வரைக்கும் எனக்கு இந்த 1% சேவ் பண்ணிச்சு. ஸோ பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இதில் எவ்வளோ காமிக்குதோ அந்த பேட்டரி லைஃப் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குன்றதை நீங்கள் கம்பல்சரி நம்பலாம். அண்ட் என்ன இது சேவ் பண்ணிச்சு, கண்ட்ரோல் சென்டருடைய அனிமேஷன் சும்மா வேற லெவல் இருக்குங்க. ஆண்ட்ராய்டில் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க கொண்டு வந்தாங்க. பட் அதை நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் பண்ணீங்கன்னா எப்போ வருதுனே தெரியாது, இப்படி வந்து நிற்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்படி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும், பார்க்கலாம், யூஸ் பண்ணலாம், ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருக்குது. பார்க்கறதுக்கு அந்த அனிமேஷனும் ஸ்மூத் ஆஸ் பட்டர். வீடியோ காலுக்கு ஏகப்பட்ட ஆப்ஸ் இருந்தாலுமே ஃபேஸ் டைம் ஒன் ஆஃப் த பெஸ்ட். நான் ஒரு சில டைம் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன், பட் அதோடைய குவாலிட்டி டாப் நாச். ஐஃபோனுடைய ஸ்பீக்கர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ணை மாட்டிட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸே கம்மி தான், ஒவ்வொரு ஆப்ஷன்லையுமே அது பெஸ்ட் ஸ்பீக்கர் வந்து கொடுக்குறாங்க. இது ரொம்பவே வியர்டாக தான் இருந்தது நிறைய பேர் என்கிட்ட சொல்லும் போது, நான் நம்ப கிடையாது. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போடக்கூடிய ஸ்டோரியில் வரக்கூடிய இமேஜஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், ஐஃபோனில் நீங்கள் ஷூட் பண்ணி போடும்போது அதோடைய கம்ப்ரெஷனே வேறு லெவலில் இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு குவாலிட்டி அதில் இருக்கும் போது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேரும் என்கிட்ட அதை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, விச் இஸ் ட்ரூ. பிகாஸ் ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய கம்ப்ரெஷனை விட ஐஃபோனில் நம்ம போடக்கூடிய அந்த ஸ்னாப் சாட்டில் இருக்கட்டும், இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், இது ரொம்பவே பெட்டராக இருக்குது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். அண்ட் நம்மள முக்காவாசி பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆப்பிள் லோகோ. வரக்கூடிய வீடியோவை நீங்க எடிட் பண்ணும்போது கலர் கிரேடிங்லாம் வந்து பண்ணீங்கன்னா சூப்பரா வந்துடுது. டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும்
கண்டிப்பாக பெஸ்ட்டுங்க. அண்ட் எல்லா லென்ஸ்லையுமே எல்லா சென்சர்லையுமே உங்களால் 4K வீடியோ எடுக்க முடியும், இன்க்ளூடிங் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா. அண்ட் சினிமேட்டிக் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய மோடும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மற்ற ஸ்மார்ட் ஃபோன்லாம் இந்த பிளர் மோடில் வீடியோ எடுக்க முடியும் பார்த்தீங்களா. அதில் ஒரு சில டைமில் மட்டும்தான் நம்மளை ட்ராக் பண்ணும், மற்ற டைம்லலாம் பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். பட் இதில் சினிமேட்டிக் மோட் அப்படின்றது பக்காவாக ஒர்க் ஆகுது. அண்ட் இதை இவங்க அடுத்த லெவலுக்கும் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரெண்டு பேர் மூணு பேர் பார்க்கும் போது எல்லாமே சூப்பராக இருக்குது, ஏன்னா இதை வச்சு படமே எடுத்திருக்காங்க. அண்ட் இப்போ த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த ஐஃபோனை வாங்கினதுக்கப்புறமா ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா, இங்கே ஒரு ஐபேட் இருக்குது, அண்ட் இந்த ஐபேடுக்கு ஒரு பென்சில் ஒரு 10,000, இது இல்லாமல் மேக்புக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏர்போட்ஸ் ப்ரோ 2 இருக்கட்டும், இது எல்லாமே என்னடான்னு பார்த்தீங்கன்னா எக்கோசிஸ்டம், ஆப்பிள் எக்கோசிஸ்டம். ஏன்னா ஆப்பிள் உங்களுக்கு ஒரு விஷயம் விற்கும் போது ஒரு ஸ்மார்ட் ஃபோனை மட்டும் விற்கிறது கிடையாது, ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் விற்க கிடையாது, உங்களுக்கு ஒரு எக்கோசிஸ்டமாக சேர்த்து விற்கிறாங்க. அந்த எக்கோசிஸ்டமும் சேர்ந்து இருக்கும் போது இந்த ஃபோனில் நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து செய்ய முடியுங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இதில் கால் வரும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டேப்லெட் பக்கத்தில் வச்சுருந்தேன் என்னோடய டேப்லெட் அட்டன் பண்ண முடியும், என்னுடைய வாட்ச் பக்கத்தில் இருந்தால் என்னுடைய வாட்ச் அட்டன் பண்ண முடியும், மேக்புக் பக்கத்தில் இருந்தால் என்னுடைய மேக்புக்லேயும் வந்து அட்டன் பண்ண முடியும். சமல்ல ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்பிள் எக்கோ சிஸ்டம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஃபாஸ்ட் அண்ட் எவ்வளோ பெரிய ஃபைலாக இருந்தாலும் ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் ஆப்பிள் எக்கோ சிஸ்டம்குள்ளே. ஒருவேளை நீங்கள் மேக் யூஸ் பண்ணும்போது ஐபேடும் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஐபேடுடைய டிஸ்பிளேவை அழகாக டியூல் டிஸ்பிளே மாதிரி உங்கள் மேக் கூட வந்து கனெக்ட் பண்ண முடியும். நான் ஒரு சில டைமில் ஃபோட்டோஷாப்பே அப்படி தான் வந்து எடிட்டும் பண்ணுவேன். இந்த ஐஃபோன் உங்கள் மேக் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு வெப்கேமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டாப் டவுன் ஷாட்டை கூட எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் அது இவங்க கொடுத்துருக்காங்க. இது நிறைய இடங்களில் மேபி வீடியோ அர்ஜென்ட்டாக எடுக்கணும்னு அதே போல இதில் ஃபோக்கஸ் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. நம்ம ஆண்ட்ராய்டில் டூ நாட் டிஸ்டர்ப் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. பட் இதில் அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கஸ்டமைசேஷன் அதுக்குள்ளே இருக்குது. ஆப்பிள்க்கும் கஸ்டமைசேஷனுக்கும் கொஞ்சம் தூரம் தான். பட் இந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் மோட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஸ்லீப் இன்செட் பண்ணிக்கலாம், டூ நாட் டிஸ்டர்ப் இன்செட் பண்ணி
எஸ் ஆப்பிளில் கஸ்டமைசேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி வேணால் கொஞ்சம் சொல்லிக்கலாம். ஏன்னா நீங்கள் வெறும் லாக் ஸ்க்ரீனில் மட்டும்தான் கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும், உள்ள அந்தளவுக்கு கஸ்டமைசேஷன்லாம் கிடையாது. அஃப்கோர்ஸ் விஜெட்ஸ் இதெல்லாம் வந்து வருது, பட் அது கஸ்டமைசேஷனுக்குள்ளே வராது. ஜென்ரலி லாக் ஸ்க்ரீனில் கொண்டு வந்தாங்க, அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கஸ்டமைசேஷன் ஃபார் லாக் ஸ்க்ரீன். இப்போ அதனால தான் இதை ஒன் யூஐலையுமே சாம்சங்லேயுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. விஜெட்ஸ்ன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, இந்த விஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விஜெட், அதே விஜெட்டை இதில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐஃபோனில் அது ரொம்பவே ஸ்லீக்காக ஒர்க் ஆகுது. ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணும்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜிமெயில் விஜெட்ஸை பாருங்கள். ஜிமெயிலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி திரும்ப மாற்றுறதுக்கும் ஆண்ட்ராய்டில் பண்ணுறதுக்குமே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஸ்மூத் இல்லை. கெஸ்டர் மோடு தான் இதில் இருக்குது, பட் அந்த கெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் அவங்க வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க யூஸ் பண்ண முடியுமோ, எக்ஸாம்பிளுக்கு மல்டி டாஸ்கிங்லேருந்து நீங்கள் ஆப்பை க்ளோஸ் பண்ணுறது மாற்றுறது எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் அது பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது ஸ்மூத்திங்கான ஒரு எஃபெக்டில் வந்து அந்த யூஐ வந்து அந்த அனிமேஷன்லாம் வந்து போயிட்டு வருது. ஸோ அந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சது. ஏன்னா இதுக்கப்புறமா நான் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் மாற்றினாலுமே அந்த விஷயத்தில் ஆண்ட்ராய்டு இன்னும் அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷன் வராத மாதிரி இருக்குது. 120 Hz இருக்குது, ஃபாஸ்ட்டாக போகுது, பட் ஸ்டில் அந்த மல்டி டாஸ்கிங் ஃபீல் மற்ற விஷயங்கள் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயமாக நிறைய பேர் பார்க்கக்கூடிய விஷயம் செக்யூரிட்டி. ஸோ ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இது ரொம்ப சேஃபாக தான் இருக்குன்னு வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களும் வந்து மாறிட்டு வராங்க. ஸோ டில் டேட் ஓகே. அண்ட் நிறைய விஷயங்களை ஆண்ட்ராய்டில் உங்களால் ஃப்ரீயாக பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இதில் இப்படி தான் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா. ஸோ அந்த காரணத்தினால என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு சேஃபாக இருக்குது. ஏன்னா ஷார்ட்கட்டில் போய் கொள்ளடிக்கிறத விட லாங் ரூட்டில் போய் கொள்ளடிக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்கிறதுனால இப்போதைக்கு வந்து சேஃபாக இருக்குது. பட் ஆப்பிளே அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்றது, அவங்களுடைய ஆப் குள்ள மட்டும் ட்ராக் பண்றது, இந்த விஷயங்கள் இருக்கு. தேர்ட் பார்ட்டி ஆப்பை ட்ராக் பண்ணாம விடுறது, சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போதைக்கு இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆண்ட்ராய்டும் கொஞ்சம் க்ளோஸரா வந்துட்டு இருக்காங்க, பட் இந்த விஷயத்துல இப்போதைக்கு ஐபோன் லீடிங் தான். சஃபாரியில ஒரு கண்டினியூட்டி இருக்கு. நீங்க சஃபாரி பிரவுசரை போன்ல யூஸ் பண்ணிட்டு சிஸ்டம்க்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இங்க விட்ட இடத்துல இருந்து அங்க வந்து பார்க்க முடியும். அண்ட் பிரைவேட் ரிலே, ஒருவேளை நீங்க கிளவுட் பிளஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க விபிஎன் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வச்சிருக்காங்க. சோ உங்க ஐபி அட்ரஸ் எல்லாம் தெரியாத அளவுக்கு நீங்க பிரவுசும் பண்ணிக்கலாம். சோ இவ்ளோ இஷ்டங்கள் இருக்குங்க, இதுக்கு மேலேயும் ஒரு சில இஷ்டங்கள் இருக்கலாம். ஐபோன் யூசர்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு இன்னும் பிடிச்ச விஷயம் ஏதாச்சும் இருந்தது நான் இந்த வீடியோ சொல்லாததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நீங்க இந்த ஆப்பிள் லோகோக்கு வாங்கினாலுமே சரி, இல்ல நீங்க ஐபோன்ல இப்ப நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே சரி, ஐபோன் இஷ்டங்கள்ல கண்டிப்பா நமக்கு கொஞ்சம் மணி இஷ்டமும் வரும். ஸோ அந்த மணி இஷ்டம் இருந்ததுன்னா நம்ம இஷ்டம் போல ஐபோனை யூஸ் பண்ணலாம்.
எக்கோ சிஸ்டம் வாங்கலாம், எல்லாமே வந்து பண்ணலாம், இல்லாட்டி குஷ்டம் குஷ்டமே. இவ்வளோ இஷ்டங்கள் பார்த்ததுக்கு அப்புறமாகவும் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு யூசராக தான் இருப்பீங்கன்னு நினச்சிங்கன்னா அது ஏன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனலி நான் தொடர்ந்து ஆப்பிள் ஐஃபோனை யூஸ் பண்ண போகிறேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்ச நாள் யூஸ் பண்ண தான் போகிறேன். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் பலமாக போயிட்டுருக்கு, அடுத்த ஒரு சில டெஸ்டிங்லாம் போக வேண்டியது இருக்குது, அதுக்காக நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் என்னுடைய பர்சனல் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலி என்னுடைய டைப் ஆஃப் யூசேஜ்க்கு எனக்கு தேவையான விஷயங்கள் ஆண்ட்ராய்டில் தான் அதிகமாக இருக்குது. ஐபோன்ல இஷ்டத்தை விட எனக்கு பர்சனலி கஷ்டங்கள் தான் ஜாஸ்தியா இருக்கு. சோ இது என்னது, உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒருவேளை நீங்க யாராச்சும் ஐபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 14 சீரிஸ் புதுசா வந்தது யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருப்பேன், அதாவது யூடியூப் ப்ராடக்ட் டேகிங்ல கொடுத்துருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.